போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டூ பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் கோவில்பதையில் வருது. இது மெயின் ரோட்லேருந்து ஒரு நியர்பையில் தான், ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸில் வருது. ஒரு 20x40 அளவில் அந்த ஒரு இண்டிவிஜுவல் வீடு இருக்குது. 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, ஒரு நார்த் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு 20 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குது. பில்டிங் ஏஜ் அரௌண்ட் ஒரு 5 to 8 இயர்ஸ் அந்த மாதிரி பில்டிங் ஏஜ் மாதிரி தெரியுது. இது வந்து இந்த பில்டிங் தான் நம்ம ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நல்லா இருக்குது, கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்குது. கொஞ்சம் மணலில் போட்டு கட்டியிருப்பாங்க போல தெரியுது. ரெண்டு பெட்ரூம் போட்டிருக்காங்க. இது மெயின் ரோட்லேருந்து நியர்பையில் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஆவடி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு வந்து ஒரு 3 to 3.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வரும். லோ பட்ஜெட்டுக்கு பார்க்குறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். ஏன்னா நியர்பை மெயின் ரோடு, ரோடுக்கு ஆக்சஸ் நல்லாயிருக்கும். அடுத்து பில்டிங் லேண்டு அப்ரூவ்டு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோனும் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். வாங்க உள்ளவே ஒன் பை ஒன் பார்க்கலாம். ரெண்டு பெட்ரூம் ரெண்டு டாய்லெட் போட்டிருக்காங்க. பார்க்கிங்க்கு ஃப்ரண்டில் விட்டுருக்காங்க. கார் விடுறதுக்கு கொஞ்சம் சங்கடம் தான், டூ வீலர் கண்டிப்பாக விடலாம். அந்தளவு ஸ்பேசிஸாக இல்லை கார் பார்க்கிங். ஏன்னா வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஸ்பேசிங்கில் தான் அமைஞ்சிருக்குது. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலையில் கிச்சன் இருக்குது. கிச்சனுக்கு பின்னாடி வச்சுன ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பேசேஜ் மாதிரி அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5 to 2 அடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை துணி ஏதாவது காய போனாலும் காய போட்டுக்கலாம். அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு பக்கத்தில் நம்ம கிச்சன்லேருந்து அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம்க்கு நல்ல வென்டிலேஷனுக்கு ஜன்னல், டிஃபால்ட்டாக உங்களுக்கு செல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு காமனில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. இந்தியன் பேஸ்ட் டாய்லெட் தான் அது. இன்னொரு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, அதுவும் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. ஸோ ரெண்டு பெட்ரூம் ரெண்டு டாய்லெட்டோடு இருக்குது. லோ பட்ஜெட்டு பார்க்குறவங்களுக்கு எடுக்கலாம். அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, 45 ரூபா சொல்லி 45 லேக்ஸ் சொல்லி நெகோஷியல் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே போல் உங்களோட இடமோ வீடோ விற்கனாலும் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் ரேட்டுக்கு விற்று கொடுத்துடலாம். நம்ம இன்கேஸ் என்னோடய நம்பர் ரீச் பண்ண முடியல, செகண்ட் நம்பர் அவங்க என்னோடய மேனேஜர் ராஜா அவங்களோட நம்பர். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க ரெக்யூர்மெண்ட்டை நோட் பண்ணிட்டு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணினா கூட கண்டிப்பாக நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ரியல் எஸ்டேட் இது பிஸ்னஸ்க்காக நம்ம போட்டுட்ருக்கோம். 2% கமிஷனுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சில பேர் வந்து இது வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்னு நினச்சிடக்கூடாது. அதனால நான் மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ. Bye.